Hi friends, Selva Tech number line. In the video, some trick on Pagapuram, allow shorts videos kana, thumbnail pretty ready pondra the bin solita. Video up to end working paranga, just one day la and then a gwanda, Urlacham or Yenbada views learn the video. கிட்டத்தட்ட இப்ப 3 லட்சம் வியூஸ் போயிருக்கு சோ ப்ரூஃபோட காமிக்கிறேன் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் எதனால அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆனிச்சு அப்படினு சொல்லிட்டு நிறைய வெளிநாடுகள்ல இந்த ட்ரிக்கை பயன்படுத்துறாங்க ஆங்கில சேனலா இருக்கட்டும் ஹிந்தி சேனலா இருக்கட்டும் இந்த மாதிரி ட்ரிக்கை பயன்படுத்துறாங்க அப் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும் யூடியூப் பத்தி நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தறலாம் சேனலோட பேர் அமலா ஃபேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த சேனல்ல என்ன மாதிரியான வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படினா நிறைய அவங்களே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அவங்களே வச்சிருக்காங்க சோ அத பத்தியே ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன் குர்தீஸ் கலெக்ஷன் சாரீஸ் கலெக்ஷன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட வீடியோ அதோட பிரைஸ் அதோட குவாலிட்டி என்ன அதோட டிசைன் என்ன எப்படி பை பண்றது அப்படினு சொல்லி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க எப்படி நீங்க பை பண்ணணும் அப்படி நினைச்சீங்க அதற்கான வாட்ஸ்அப் நம்பர் அதற்கான ஃபோன் நம்பர் அதற்கான பை பண்ற லிங்க் எல்லாமே அவங்க சேனல்ல கொடுத்திருக்காங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம விசிட் பண்ணுங்க விசிட் பண்றது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படி நம்புறேன் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே எப்படி ஷார்ட்ஸ் வீடியோ என்ன ட்ரிக் அப்படின்னா வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தம்ப்னெயில் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தம்ப்னெயில் வச்சா ரீச் ஆகுமா ஆகாது அப்படின்ட்டு ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தம்ப்னெயில் அதில் ஒன்று கண்டிப்பாக ஆட் ஆகிருக்கும் கஸ்டம் தம்ப்னெயிலும் வைக்கலாம் ஓகேயா ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோவோட சின்ன ட்ரிக் என்னென்னா அவங்க கஸ்டம் தம்ப்னெயில் வைக்கிறாங்க ஆனால் வைக்கிற கஸ்டம் தம்ப்னெயில் ஷார்ட்ஸ் வீடியோ தம்ப்னெயில் மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஒரு நல்ல ரீச் கிடைக்குது அதாவது வேறு மொழி சேனல்கள் நிறைய தெலுங்கு சேனல் இந்த ட்ரிக்கை பயன்படுத்துகிறாங்க நிறைய ஹிந்தி இங்கிலீஷ் சேனல்லாம் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ ட்ரிக்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கஸ்டம் தம்ப்னெயில் வச்சு சாதாரண தம்ப்னெயில் மாதிரி ரெடி பண்ணாமல் நம்ம கஸ்டம் தம்ப்னெயிலே ஷார்ட்ஸ் வீடியோவில் உள்ள ஆட்டோமேட்டிக் தம்ப்னெயில் மாதிரி ரெடி பண்ணுறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் எப்படி தம்ப்னெயில் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது வரைக்கும் காமிச்சிடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு இப்படி தம்ப்னெயில் போட்டிங்க அப்படின்னா அதோட லெவல் ரீச் லெவலே வேறு லெவலில் இருக்குது ஸோ பார்க்கலாமா நம்ம பார்க்கலாமா ஓகே யூடியூப் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் வாங்க தம்ப்னெயிலில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தம்ப்னெயில் கஸ்டம் தம்ப்னெயில் வைக்கணுமோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் செல்வா விலாகில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் கஸ்டம் தம்ப்னெயில் வச்சுருப்பேன் ஒரு வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் செட்டிங் எடிட்டிங் பென்சில் மார்க்கை மறுபடியும் எடிட்டிங் பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல டவுன்லோடு தம்ப்னெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த தம்ப்னெயில் டவுன்லோடு பண்ணிக்கோங்க உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும் இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைலில் பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இமேஜோட சைஸை மாற்றிக்கோங்க தம்ப்னெயில் சைஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இமேஜ் சைஸ் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுருந்த தம்ப்னெயில் இருக்கும் அந்த தம்ப்னெயில் கிளிக் பண்ணிக்கோங்க டிக் மார்க் கொடுத்துருங்க இப்போ இதில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் எழுதணுமோ எழுதுங்க அந்த டெக்ஸ்ட் எழுதுறது வந்து கரெக்டாக அந்த சென்டரில் உள்ள அந்த பிக்சருக்குள்ளேயே இருக்கணும் நான் இப்போ 700K வியூஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஏன்னா 7 லட்சம் வியூஸ் போயிருக்கு இந்த ஷார்ட்ஸு அதனால் 700K வியூஸ் அப்படின்னு போட்டு டைப் பண்ணிக்கிறேன் சாதாரணமாக ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கிற இம்ப்ரெஷனை விட இது மாதிரி நீங்கள் தம்ப்னெயிலில் வந்து ரைட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் இம்ப்ரெஷனு அதுக்காக தான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தம்ப்னெயில் வைக்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக அந்த பிக்சருக்குள்ளே இருக்கணும் அந்த சைஸ் அப்படிங்கிறது நிறையாவும் இருக்கக்கூடாது ஓகே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட கலரை மாற்றிக்கோங்க ஓகே கலரை மாற்றிக்கோங்க கலரை மாற்றிட்டு அதோட ஃபாண்ட்டு மாற்றிக்கோங்க ஃபாண்ட்டு மாற்றணும் அப்படின்னா ஃபாண்ட்டு மாற்றிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக வச்சுக்கோங்க ஓகே ஃபாண்ட் மாற்றிட்டிங்க அப்படின்னா ஸ்டோக் எனபிள் பண்ணிக்கோங்க ஸ்டோக் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஷேடோ வச்சுக்கோங்க ஷேடோ வச்சுட்டிங்க அப்படின்னாலே வந்து ஓரளவுக்கு சைஸை வந்து கரெக்டாக அந்த சைஸ் ஃப்ரேமுக்குள்ளே வர்ற மாதிரி சைஸ் மட்டும் வச்சுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க சைஸ் எல்லாம் திருப்பி வச்சுக்கணுமா என்ன ஆனால் அதுக்கு அந்த ஃப்ரேமை விட்டு வெளியில் வராத அளவுக்கு வச்சுக்கோங்க ஓகே இப்போ எக்ஸ்போர்ட் இமேஜ்னு கொடுத்தாச்சு மறுபடியும் நம்ம வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பிக்சர் சேவ் ஆயிடுச்சு இந்த இடத்துல கஸ்டம் தம்ப்னெயில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ ரெடி பண்ண தம்ப்னெயிலை கொடுத்து செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க இப்போ இந்த கஸ்டம் தம்ப்னெயில் வந்து சேவ் ஆயிரும் 100% சொல்கிறேன் நீங்கள் இதுவரைக்கும் போட்டிருக்க ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தம்ப்னெயில் மாற்றுங்க வேறு லெவலில் ரீச் இருக்கும் தம்ப்னெயில் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணணுமோ உங்கள் கிரியேட்டிவிட்டியை வச்சு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவல் வியூஸ் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப்ரூஃப் பார்க்கணும் அப்படின்னா செல்வா விலாக் சேனலில் பாருங்கள் 100